அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கங்கண்ணா. இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் எந்த காய் நான் அதிக அளவில் வரத்துருக்கு, எந்த காய் கம்மியாக வந்திருக்குங்கண்ணா? முருங்காய் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கேன். சரிங்கண்ணா. மற்ற காய் என்ன கொஞ்சம் கம்மியாக? முருங்காய் என்ன ரகம் அதிகமாக வந்திருக்கு? கரும்பு செடி. என்ன விலை வச்சுருக்காங்கண்ணா இன்றைக்கி வந்து? விலை இன்னைக்கு 15 ரூபா வச்சுருக்காங்க. 15 ரூபா வச்சுருக்காங்க. சரி, வரத்து கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குங்களா? அதிக அளவில் வந்திருக்குங்களா? வந்துருக்கேன். எந்த ஊர்லேருந்து அதிகமாக கொண்டு வருவாங்க மரம் முருங்கை செடி முருங்கை கரும்பு? இங்கே லோக்கல் அம்பளிக்க கல்லிமுத்தியும். சரிங்கண்ணா, அதிகமாக கொண்டு வர்றாங்க. கேரட்டு பீன்ஸ் எந்த ரகம் வந்திருக்கு? கேரட்டு பீன்ஸ் இனிமேல் வருது, சாயந்தரத்துலேருந்து வருது. வெங்காயம் தக்காளி என்ன? வெங்காயம் தக்காளி வந்திருக்கும். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் விலை வச்சு, ரம்ஜான் வந்ததுனால வந்து வெங்காயம் சுரக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை வச்சு போடுறது விலை கூட இருக்கு. சரி, நம்ம பீன்ஸ் கேரட்டு முள்ளங்கினா அதெல்லாம் இனிமேல்தான் வருது. இனிமேல்தான் வரும். இப்போ விவசாயிகள் வந்து கொண்டு வர காய்கறி எல்லாமே லோடு இறக்கிட்டு இருக்காங்க. இதில் கேரட்டு பீன்ஸு லோடு இறக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் ஏலம் போகும். வாழத்தாறு இதெல்லாம் அதெல்லாம் வந்திருக்கு. நீ மரம் முருங்கை ரேட்டு பார்த்திங்களா? மரம் கரும்பு செடி இதெல்லாம் 5 ரூபா வச்சுருக்காங்க ரேட்டு. மரம் வந்தால் கொஞ்சம் கம்மி, 10 ரூபா. மற்ற எல்லாமே 5 ரூபா. செடி கரும்பு 5 ரூபா ரேட்டு வச்சுருக்காங்க. முருங்கை வரத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி டெம்போலேருந்து இறக்குற பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து வந்து இறக்கியிருக்காங்க. மலைப்பகுதியில் பாச்சலூர், ஆடலூர், பன்றிமலை, சித்திரேவோ அந்த பகுதியில் விளையிற பீன்ஸு, அவரை, பெல்ட் அவரை, அவரையில் 2-3 ரகம் இருக்குது. எல்லாமே கொண்டாந்து இறக்கி லோடு இறக்கிட்டு இருக்காங்க. லோடு மேன் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் உங்களுக்கு ஏலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வியாபாரியில் வந்து ஏலத்துலேருந்து வாங்குகிறவங்க வாங்கிட்டு போகலாம், கடையில் இருந்து வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போகலாம். ஏலத்துலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ரகம் எப்படி இருக்குன்னு குவாலிட்டி பார்த்து நீங்கள் ஏலம் கேட்டு வாங்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இனிமேல் தான் வந்து இறங்கும். அவரை பீன்ஸு இவ்வளோ இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கி முடிச்சு எங்கெங்கே கேட்குறாங்களோ ஆர்டர் ஆல்ரெடி புக்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே எடை போட்டு வச்சுருவாங்க. டக்குன்னு எடை போட்டு இப்போ எழுதிடுவாங்க எங்கெங்கே போகுது என்ன கிலோ. கொண்டாந்து இறக்குறவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டை வந்து அட்ரஸ் மாறிடக்கூடாதுன்ட்டு அட்ரஸ் எழுதி வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த கடையில் இறக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி, ராஜலட்சுமி நாராயணசாமி, எஸ்ஆர்எம், ராஜமுருகன், ஐஸ்வர்யம், எஸ்ஆர்கே, சிவசக்திவேல், சிவபார்வதி, சிவபெருமான், சிவபெருமாள், எல்எஸ் பிரதர்ஸ், இப்படி நிறையா கடை இருக்குது. இப்போ எந்த கடையில் இறக்குறாங்களோ அந்த கடையில் அட்ரஸ் போட்டு வச்சுருவாங்க. இடம் போட்டு முடிச்சு அப்போ எங்கே ஏற்றுறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ்ஸு அங்கே மூட்டையில் எழுதிடுவாங்க.